தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. 80s 90s ஹீரோயின்ஸ்ல வந்து இப்போ அவங்களெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா சில பேர் வந்து ரொம்ப பூசணப்பல ஆயிட்டாங்க, ரொம்ப இளமையெல்லாம் போயிடுச்சு, சரி வயசாயிடுச்சு அப்படின்னு பார்த்தாலும் இது எல்லாத்தையும் தாண்டி நான் எப்படி இருந்தாலும் யங்கா தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஹீரோயின் தான் நதியா. நதியா பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மா அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டோம். சமீபத்தில் சண்டைக்கோழியோட விஷாலோட ஃபங்க்ஷன்லையும் வந்து வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாரை விட அவங்க தான் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. முக்கியமாக சொல்ல போனால் அந்த ஹீரோயின் கீர்த்தி சுரேஷை விட அவங்க தான் அவ்வளோ அழகாக இருந்தாங்க, அவ்வளோ ஒரு இளமையாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ சமீபத்தில் நதியாவோட ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று வந்து வெளி வந்திருக்கு. அந்த ஃபோட்டோ வைரலாக போச்சு. ஏன்னா நதியாவோட பொண்ணுங்க ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக அவங்க அம்மா மாதிரியே இருந்தாங்க. ஸோ நிறைய டைரக்டர்ஸும் சொல்லி சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன ஒரு காசிப்ஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா நதியாவோட பொண்ணுங்களில் யாரோ ஒரு பொண்ணு வந்து நடிக்க வராங்க, அதனால தான் இந்த ஃபோட்டோ வந்து வெளி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இதை முழுக்க முழுக்க வந்து நதியா வந்து மறுத்தாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து நதியாவுக்கு கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, மேடம் உங்கள் பொண்ணுங்க நடிக்க வராங்க அப்படிங்கிற ஒரு கிசுகிசு வந்திருக்கு, அப்படி நடிக்க வராங்க அப்படின்னா எங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நடிக்கட்டும், நான் வந்து டைரக்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து புது கதை கூட தேட வேண்டாம், உங்களோட படம் பூவே பூச்சுடவா உங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஹிட் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு, அந்த படத்தையே உங்கள் பொண்ணை வச்சு ரீமேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களா. இதை எல்லாத்தையும் மறுத்து ஒரு கட்டத்தில் அந்த ஃபோனையே வந்து டெட் ஆகிற மாதிரி வந்துட்டு அந்த ஃபோன் கால்ஸ் எதுவுமே அட்டன் பண்ணாமல் இப்போ நதியா இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்க பொண்ணுங்க வந்து கேட்டிருந்தாங்க, ஏம்மா நாங்கள் நடிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்களா, மீடியா இண்டஸ்ட்ரி பக்கம் சினிமா இண்டஸ்ட்ரி பக்கம் உங்களோட கால் ஒரு கை விரல் நுனி கூட படக்கூடாது, அப்படி தான் இத்தனை நாளாக உங்களை வளர்த்துட்டு வந்தேன், எப்படி இந்த ஃபோட்டோ வெளி வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் நீங்கள் நடிப்புக்கு போகவே கூடாது, மீடியா இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், எவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஸோ அதனால நீங்கள் போகவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுங்க வந்து இப்போ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேஷன் டிசைனிங் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து பைலட்டுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு மீடியா இண்டஸ்ட்ரியும் தாண்டி ஒரு ரெண்டு விதமான ஒரு அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை தான் அவங்க பொண்ணுங்களுக்கு கற்றுத்தராங்க. நதியா உண்மையிலேயே சூப்பர், இதே மாதிரி உங்கள் பசங்களை வளங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஹேஷ்டாக் மீட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நதியாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவங்க ரெண்டு பொண்ணுங்களையும் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரவிடாமல் சூப்பராக வளர்த்துட்டு வராங்கன்னு சொல்லலாம். தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.